உலகெங்கிலும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ் பாரதி இணையதள தொலைக்காட்சி வழியாக பல்வேறு ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருக்கின்ற ஒரு அற்புதமான தகவல், அற்புதங்கள் நிறைந்த சாய்நாதரை பற்றி. ஷீரடி சாய்பாபாவின் மகிமைகள், அற்புதங்கள் அனைத்தும் நாம் இந்த ஜென்மங்களிலே சொல்லி முடிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அவருடைய மகிமைகளை சொல்வதற்காகவே நாம் இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அவருடைய அற்புதங்களிலே மகிமைகளிலே ஒரு சிறு துளியை நான் இன்று உங்களோடு பகர விரும்புகின்றேன். சாய்பாபா பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றார். அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர் சமாதி அடைந்து இறைவனாக மாறிய அந்த தருணத்திலும் சரி, பல அற்புதங்களை பல்வேறு நபர்களுக்கு நிகழ்த்தியிருக்கின்றார். அதிலும் அவர் ஒரு 4 சத்திய வாக்குகளை தன்னுடைய பக்தர்களுக்காக தெரிவித்திருக்கின்றார். அந்த சத்திய வாக்குகள் என்ன என்பதையும் நாம் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். சாய்பாபா தன்னை நம்பி வந்தவர்களுக்கும் தன்னுடைய அடியவர்களுக்கும் தொடர்ந்து மகிமைகளை வழங்குவதில் ஒரு உன்னதமான தெய்வம். அந்த குடும்பத்திலே இருக்கின்ற ஒருவர் சாய்நாதரை உண்மையாக விசுவாசித்தார், அவருடைய உண்மையாக அவரை நாம் பற்றி கொண்டால், அவர் பொருட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவர் காத்திருக்கின்றார். சாய்பாபாவை ஒரு குடும்பத்தில் ஒருவர் நம்பினால் கூட, அவரை ஒருவர் வழிபட்டால் கூட, அந்த ஒருவருக்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அவர் காத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பாபாவை நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, தன்னுடைய பக்தருக்காக அவர் பக்தருடைய குடும்பத்தை எப்பொழுதுமே விடுவதில்லை. அந்த ஒரு பக்தனின் பொருட்டு அனைத்து அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே அவர் காத்திருக்கின்றார். பாபாவை யார் ஒருவர் சரணாகதி அடைகிறாரோ அவருடைய பாவங்கள் அந்த நிமிடத்திலேயே தொலைந்து போகின்றன. அவருடைய பாதார கமலங்களை நம் பாவங்களை ஒப்புவித்து விட்டார், நம்மை அவர் புனிதமாக்குகின்றார், நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிறார். அவர் கூறிய அந்த சத்திய வாக்குகள் பற்றி நாம் இந்த பதிவிலே அடுத்து பார்க்கலாம். அவர் கூறிய முதல் சத்திய வாக்கு என்னென்றால், யார் ஒருவர் என்னை சரணடைகிறாரோ, நான் தான் சகலவும் என்று என்னை சரணடைகிறாரோ, அவருடைய பாரத்தை நான் சுமக்கின்றேன் என்று துன்பப்படுகின்ற அந்த மனிதனுடைய சகல பாரத்தையும் அவர் சுமத்தின்றார். அந்த அதுவரை அவன் அனுபவித்து வந்த அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் அந்த நிமிடங்களிலிருந்தே ஏற்றுக்கொள்கிறார். ஆக அந்த பக்தனுடைய கவலைகளும் துன்பங்களும் பாபாவை சரணடைந்த அந்த நிமிடத்திலிருந்தே விலகிவிடுகின்றது. அடுத்த ஒரு சத்தியவாக்காக பாபா தெரிவிக்கின்றார், எந்த பக்தர் எந்த வடிவத்திலே என்னை காண விரும்புகின்றாரோ அந்த வடிவத்திலே தான் காட்சி கொடுப்பதாக கூறுகின்றார். ஆக பக்தன் யாரை வேண்டுமானாலும் அவன் நினைத்துக் கொள்ளலாம். ஆக பாபாவை எப்படி வேண்டுமானாலும் பக்தன் நினைத்துக் கொண்டாலும், பாபாவை ஒரு ஆஞ்சநேயராக நினைத்துக் கொண்டு வழிபட்டால் அவர் ஆஞ்சநேயராக கட்டி தருகின்றார். பாபாவை நீங்கள் கிருஷ்ணராக நினைத்துக் கொண்டு வழிபட்டால் அவர் உங்களுக்கு கிருஷ்ணராக கட்சி தருகின்றார். நீங்கள் அவரை சிவனாக நினைத்து வழிபட்டால் அவர் உங்களுக்கு சிவனாக கட்சி தருகின்றார். பாண்டுரங்கனாக நினைத்து வழிபட்டால் அவர் உங்களுக்கு பாண்டுரங்கனாகவே கட்சி தருகின்றார். பாண்டுரங்கனாகவே ஒரு பக்தருக்கு அவர் காட்சி கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய பாத விரல்களிலே அவர் கங்கையை அவர் உழைத்திருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியவர் நம்முடைய அன்புக்குரிய பாபா. பாபாவினுடைய அடுத்த சத்திய வாக்கு என்னவென்றால், எவன் என்னுடைய திருவடிகளை சரணடைகிறானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் நான் ஈடேற்றுவதாக கூறுகின்றார். நீங்கள் தான் எங்களுக்கு அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்று பாபாவுடைய திருவடிகளை யார் ஒருவர் சரணடைகிறாரோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் அவர் ஈடேற்றுவதாக அவர் சத்திய வாக்கு பக்தர்களுக்காக அளித்திருக்கின்றார். ஆக நாம் பாபாவின் பாதங்களை பற்றி கொண்டார் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையுமே அவர் நிறைவேற்றுகின்றார். பாபா என்கிற ஒரு உன்னதமான சத்தியமான அற்புதமான ஒரு தெய்வத்தை நாம் பற்றி கொள்வோம். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய ஆசைகளையும் அவருடைய தெரிவிப்போம். அவர் நம்முடைய அனைத்து எண்ணங்களையும் அவர் இடைத்துவார். அடுத்ததாக அவர் இன்னும் ஒரு சத்திய வாக்கு கொடுக்கின்றார். என்னவென்றால், யார் தன்னுடைய அனைத்து செயல்களையும், அதாவது தன்னுடைய மனம் புத்தி செயல் தனம் அனைத்திலுமே பாபாவை சரணடைந்து பாபாவே எனக்கு எல்லாம் என்று முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கின்றாரோ அவருடைய எல்லா துன்பங்களில் இருந்தும் பாபா அவரை விடுவித்து அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர் வழங்குகின்றார். அதுவும் ஒரு சத்திய வாக்கு. முழுமையாக நீங்கள் பாபாவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு பாபாவை உன்னதமான தெய்வம் என்று வணங்கி வரும் பொழுது நம்முடைய அனைத்து கவலைகளும் நீங்குகின்றது. பாபா நம்முடனே இருக்கின்றார். நாம் எதற்காக கவலைப்படுகின்றோம், நாம் எதற்காக வருத்தப்படுகின்றோம், முழுவதும் பாபா என்று நம்முடைய துன்பங்களிலே என் அப்பா பாபா நீ எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையுங்கள் என்று ஒரே ஒரு கோரிக்கை வைத்தால் போதும், நம்முடைய அத்தனை துன்பங்களிலிருந்தும் அவர் நமக்கு அந்த விடுதலை தருகின்றார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் பாபா வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர் நமக்கு விடுதலையை தருகின்றார். இது என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் பல வகையிலே பாபாவுடைய அற்புதங்களை நான் அனுபவித்திருக்கின்றேன். அந்த ஆனந்தத்திலே அந்த சந்தோஷத்திலே நான் இந்த விஷயங்களை உங்களிடம் கூறுகின்றேன். பாபாவினுடைய அற்புதங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் பல்வேறு நன்மைகளையும் சகல சௌபாக்கியங்களையும் அந்த ஷீரடி சாய்நாதர் உங்களுக்கு வழங்குவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்து சாய்பாபாவின் அற்புதங்களையும் அவருடைய அற்புத மகிமைகளையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றேன். எங்களுடைய இணையதள தொலைக்காட்சியை நீங்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண செய்யுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய ஆன்மீக தகவல்களை வழங்கி வருகின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கின்றோம்.